Hey, hi, hello friends. Welcome back to my channel, kavinilavu house lifestyle. So, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க கேட்டிருந்தீங்க ஹேர் growth நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணنده காட்டுங்கன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நான் ஹேர் எனக்கு எவ்வளவு இருந்துன்னு பாத்துக்கிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சது. அதுக்கு அப்புறம் ஹேர் growth ஆனது தான் இது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஷோல்டர் வந்திருக்கும். அதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா வந்துச்சு. உங்களுக்கு இத விட இன்னொரு பிக்சர்ல நல்லா தெரியும் பாருங்க. நான் ஃபைனலா இவ்ளோ ஹேர் இருந்தது கிட்டத்தட்ட 1 1/2 இயர்ஸ்ல எனக்கு இவ்ளோ ஹேர் வந்து நல்லா growth ஆயிருந்தது. சோ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துடுவாங்க. அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோக்கா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எவ்வளோ வளர்ந்து நீங்கள் எத்தனை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒன்று ஒன்றா நீங்கள் பாப்பா பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் பழனிக்கு ஃபஸ்ட்டு ஹெட்ஷேவுக்கு அப்புறம் செகண்ட் ஹெட்ஷேவ் பண்ண போனோம். இது மொட்டை அடிக்கிறதுக்கு முதல் நாள் மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்தது. ஸோ அந்த பிக்சர் இது. நானும் என் பொண்ணு ரெடியாக இருந்தோம். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் அடித்தாச்சு, செகண்ட் ஹெட்ஷேவும் பண்ணியாச்சு. ஹெட்ஷேவ் பண்ணவுடனே எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஸோ அந்தளவுக்கு ஹேர் இருந்து தான் ஹெட்ஷேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது கோவிலுக்காக தரிசனத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கும் போது எடுத்தது. அண்ட் இதில் நிறைய பிக்சர் நீங்கள் முன்னவே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ இதுலேயும் இன்க்ளூட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வந்து ஹெட்ஷேவில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்றத. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து திருப்பி ஹேர் க்ரோத் ஆணுச்சு. அப்புறம் திருப்பி எப்போது நான் தேர்ட் ஹெட்ஷேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் ஹெட்ஷேவ் வந்து பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேட்டிங்க. ஸோ அதையும் நான் பின்னாடி ஒரு வீடியோவாக நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹெட்ஷேவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் ஆனது ஃபோட்டோஸ் இது தான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்தில் இந்த மாதிரி ஆனதுன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோஸாக எடுத்திருப்பேன். இதெல்லாம் ஒரு 1 மந்த் 2 மந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் ஆனது. அண்ட் அதுதான் உங்களுக்கு நான் அப்படியே இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மொட்டை அடிக்க அடிக்க, அதாவது சாரி, நீங்கள் ஹெட்ஷேவ் பண்ணலனாலும் முடியை கட் பண்ண உங்களுக்கு முடி நல்லா க்ரோத் ஆகும். ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு ஹேரை, ஒரு செடியை நம்ம கட் பண்ணால் தான் அது நல்லா வளரும், தெரியுங்களா? அந்த மாதிரி தான் ஹேரும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்லா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை நல்லா கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய க்ரோத் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருந்தது. நானும் என் பொண்ணு இருந்ததே உங்களுக்கு பிக்சர் எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லாவே க்ரோத்தாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஹெட்ஷேவுக்கு அடுத்து தேர்ட் ஒன் நாங்கள் நவம்பரில் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 2019 பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 பண்ணேன். அண்ட் 2021 செகண்ட் பண்ணிட்டேன். 2021 ஜூனில் வந்து, சாரி, ஜூலையில் பழனியில் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 2021 வந்து சமயபுரம். ஸோ 2022 எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் எடுத்த ஹெட்ஷேவுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது, கோவிலுக்கு சமயபுரம் போயிட்டுருக்கும் போது. ஸோ 5 மந்த் ஜூலை நவம்பர் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மந்தில் இந்த அளவுக்கு ஹேர் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மொட்டை அடித்தது இது. மொட்டை அடித்தோடனே எடுத்துகிட்டு வந்த பிக்சர் இது. ஸோ அதையும் உங்களுக்கு கூட இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள். அண்ட் நவம்பர்லேருந்து இப்போ வந்து மார்ச் இல்லையா, நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் 5 மந்த் ஆச்சு இல்லையா, அது 1st மந்த்து. ஸோ அந்த 5 மந்தில் எந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் கேப் போட்டிருக்கேன், இந்த ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் இது வந்து 2-3 மந்த்ஸில் இந்த அளவுக்கு ஹேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 பை 1 பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஓ சாரி, இது முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ். அண்ட் இதுவும் ஒரு 2-3 மந்த்ஸில் இருந்த ஹேர் க்ரோத்தான இது. ஸோ இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஹேர் க்ரோத் எனக்கு. இது வந்து ஒரு 4 மந்த்து. இது போன மந்த் எடுத்த பிக்சர். அண்ட் இதுவும் ஒரு 4 மந்த்து. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹேரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர்னால நமக்கு க்ரோத் ஆகும். அண்ட் ஃபுட் ஐட்டம் மூலயமாவும் நம்ம நிறையா வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ வரும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோ வீடியோ தான். அது வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து ஆக்சுவலி நவம்பர் மாதம் நான் வந்து லாஸ்ட் ஹெட்ஷேவ் பண்ணேன். நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல்
மார்ச் ஓகே 5 மந்த் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு இதோட வந்து ஒரு 3 ஹெட்ஷேவ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட் ஹெட்ஷேவ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஹெட்ஷேவ் வந்து 2019 பண்ணேன். பண்ணிவிட்டு ஒரு 1.5 இயர்ஸ் கழித்து செகண்ட் ஹெட்ஷேவ் பண்ணேன். செகண்ட் ஹெட்ஷேவ் வந்து ஜூலையில் பண்ணேன். ஜூலை டு நவம்பர் அது ஒரு 5 மந்த் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ நவம்பர் டு மார்ச் இப்போ ஒரு 5 மந்த். ஸோ 5 மந்த்துக்கு உண்டான ஹேர் க்ரோத் தான் இது. நான் வந்து ஆயில் வைக்கல, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேரு. அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து முடி வந்து இன்னும் நல்லாவே வளர க்ரோத் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சில்கியாக, என்ன சொல்கிறது, ரொம்ப மெத்திங்காக இருக்கும், அவங்களுக்கு வந்து கடகடன் வளரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அடர்த்தி, அதனால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கர்லி ஹேர் மாதிரி எனக்கு வரும், அதனால் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ எந்த ஹேராக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்கன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு போவீங்க. ஸோ தயவுசெய்து வீட்டுக்கு வந்தும் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியே போகும்போது என்னாகும்னா டஸ்ட்டு பொல்யூஷன் நிறைய வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஹேர்க்குள்ளே போகும்போது என்னாகும்னா டேண்டஃபாக ஃபார்ம் ஆகும், பொடுகு அழுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். நல்லா அந்த முடியோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் கொடுக்கும், அதுக்கு நல்லா அந்த வேர் வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலுமே, நான் வந்து தேங்காய்னா பியூர் தேங்காய் தான் இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், விவிடி பாட்டிலில். ஸோ இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ தேங்காய் தான் இதை வந்து நம்ம எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஸ்கேல்ஃப்னு சொல்லுவாங்கள்ல, சாரி நான் ப்ரொனவுன் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஸ்கேல்ஃப்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்கேல்ஃப்குள்ளே நல்லா படிகிற மாதிரி வைக்கணும். அப்போ வைக்கும் போது தான் என்ன ஆகும்னா நல்லா வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும். நல்லா விட்டுட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் விடுங்க. 1 ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அண்ட் ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன்று, ஆயில் வைங்க, தயவுசெய்து ஆயில் வச்சு குளிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இது வேறு சம்மர் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆயில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி குளிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் குளிக்கிறதுக்கு. நான் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன், ஏன்னா ஷார்ட்டாக இருக்கிறதுனால, வெளியே போயிட்டு வர்றதுனால, நான் வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால டெய்லியுமே வெளியே போயிட்டு வந்தேன்னா மார்னிங் எந்திரிச்சு ஒரு 7 o'clock எந்திரிக்கிறேன்னா எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். சாரி, எந்திரிக்கிறேன்னா அப்போவே 7 o'clock ஹேர் வச்சுட்டு ஒரு 9 o'clock வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் க்ரோத் ஆகிறத மெயின்டைன் பண்ணுறது இதுதான். அண்ட் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன், பொடுகு மெயினாக. நிறைய பேத்துக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, ஈவன் ஜென்ஸுக்கு, மென்ஸுக்கு, உமென்ஸுக்கு இருக்கிறத விட மென்ஸுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஹேர் வாஷ் ஒழுங்காக பண்ணணும். அண்ட் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஆயில் வைக்கக்கூடாது, ஆயில் வச்சாலும் உடனே குளிச்சிடும். ஏன்னா தேங்காய்ண்ணெய் வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி, அது வந்து என்னென்னா அதுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி. அது தேங்காய்ண்ணெய் வந்து ஸ்ட்ரைட் அப்ளை ஆகும்போது நம்ம ஆயில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து இன்க்ரீஸ்மெண்ட் தான் ஆகும். ஆயில் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி விட்டுறணும். இப்போ டான்ட்ரஃப்க்குன்னே நிறைய ஷாம்பூஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் எந்த ஷாம்பு, எனி ஷாம்பு, ஷியக்கா எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் நல்லா தலைக்கு தேய்ச்சிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிட்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது லைட்டாக தேய்ச்சி இது பண்ணுங்கள், ஏன்னா சளி பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்னொன்று ஒன்று வந்து தலையில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா என்னாகும், இது வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம ஹேர் வந்து இது வந்து சாஃப்டான இடம், ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கை வந்து இழந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு மட்டும் சூடு தண்ணி ஊற்றாதீங்க, அதுக்கு மட்டும் கோல்டு ஒரு நார்மல் வெது வெதுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு வாட்டர் ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முதல்ல நம்ம குளிக்க போதுமே ஸ்ட்ரைட்டாக தலைக்கு ஊற்றக்கூடாது, ஷவரில் குளிக்கும் போதுமே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லெக்குக்கு, ஹிப்புக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறமா ஹெட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா நமக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகும். ஸோ எனக்கு 5 மந்த்துக்கு உண்டானது, எனக்கு கேர்லி ஹேராக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டக்குன்னு ஹேர் க்ரோத் ஆனது தெரியாது. அண்டு ஒரு 10 மந்த் போச்சுன்னா என்னாகும்னா ஷோல்டர் கீழே இது வரைக்கும் வந்துடும். நான் வந்து
ஸ்லைடு போட்டுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு முட்டை எப்போன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வேண்டுதல் இருக்குது, அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறின உடனே நான் பண்ணுவேன். இன்னும் ஒரு ரெண்டு முட்டை பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கான்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம ஃபுட் மூலயமா எப்படிலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ரொம்ப வீடியோ வந்து நீளமாக போயிட்டுருக்கு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வெளியே கிளம்ப போகிறேன். ஸோ ஆயில் வச்சதுனால ஒன் ஹவர் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது ஹேரு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஹேரு. எனக்கு எப்பயுமே அந்த ஒரு ஒயிட் முடி இருக்கும். ஆக்சுவலி அது ஸ்டார்டிங் லாங் ஹேர்லேருந்தே எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.